அனைவருக்கும் என் இனிய வணக்கம் என் பெயர் நான் மோனிகா நான் ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகின்றேன் இன்று எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மகா மனிதர் சிறந்த கவிஞர் திரு வைரமுத்து ஐயாவின் பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளான இன்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளுடன் அவர் எழுதிய படைப்புகளில் என்னை ஈர்த்த ஓர் கவிதையினை இப்பதிவின் மூலம் தெரிவிக்க வந்துள்ளேன் அவர் எழுதிய பல கவிதைகளில் என்னை மிகவும் ஈர்த்த எனக்கு மிகவும் பிடித்த கவிதை என்றால் அது தன்னை ஈன்ற தாயிற்காக வைரமுத்து ஐயா எழுதிய அந்த கவிதை தான் என்னை எனக்கு மிகவும் பிடித்தது அந்த ஒரு கவிதையினை இன்று உங்கள் அனைவரின் முன்பும் கூற வந்துள்ளேன் ஆயிரம் தான் கவி சொன்னேன் அழகழகா போய் சொன்னேன் பெத்தவளே உன் பெருமை வரி பாடலையே காத்தெல்லாம் மகம் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகம் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பக்தி எழுதி என்ன லாபம்ன்னு எழுதாம போனேனோ எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பக்தி எழுதி என்ன லாபம்ன்னு எழுதாம போனேனோ வைரமுத்து பிறப்பான் வயிற்றுல நீ சுமந்ததுல வயிற்று நீ காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டோ இடப்பையில என்னென்ன நினைச்சிருப்ப கண்ணு காது முக்கோட கருப்பா ஒரு பிண்டோ இடப்பக்கம் கிடைக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ என்ற விவரங்கள் ஏதோன்னு தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த உன்ன நினைச்சாலே அழுக வரும் கதகதன்னு கலிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணை கலந்து தருவாயே கதகதன்னு கலிக்கிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே அது இறங்கும் தொண்டறங்கும்கமான இலஞ்சூடு மண்டையில கொத்தமல்லி வருத்து வச்சு குருமொளகா சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ கொழ கொழன்னு வடிக்கையில அம்மி மணக்கம் அடுத்த தெரு தேரும் மணமணக்கம் தித்திக்க சமைச்சாலும் தித்திக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் கருவாடும் தேன் ஒழுகும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் வறுமையில் நாமப்பட்ட வலி தாங்க மாட்டாங்க பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்செறுங்க பாசமுள்ள வேலையில் காசு பணம் கூடலையே கல்யாணம் நான் செஞ்சு கதிகெத்து நிற்கையில் பெத்த அப்ப சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் வித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசி வர நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறுச்சோடி போன வேதாந்த ஆயிடுச்சே வைகையில ஊர் முழுக வைகையில ஊர் முழுக வள்ளுவரும் சேர்ந்தழுக கைப்பிடியா குட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கொண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு எனக்கொண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கொண்ணு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயிருக்கா என்று கவிஞர் வைரமுத்து ஐயாவின் கவிதை மிகவும் சிறப்பானதாக இருந்தது இன்று இன்றைய நாளில் வைரமுத்து ஐயா அவர்களுடைய கவிதையை உங்கள் அனைவரின் முன்பும் வாசித்து காட்டியதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி